தமிழால் இணைவோம், தலை நிமிர்ந்து வாழ்வோம். இது தமிழ் எஃப்எம் 101.1. செம்மொழியோடு உங்கள் செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது தமிழ் எஃப்எம். கேட்டு மகிழுங்கள். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 101.1. உலக வான்பெருப்பை பட்டமிட்டு உங்கள் இல்லந்தடி வருகிறது தமிழ் எஃப்எம் 101.1. கேட்க தவறாதீர்கள், தமிழ் எஃப்எம் 101.1. நேய நெஞ்சங்கள் அனைவருக்கும் தமிழ் எஃப்எம் 101.1 அன்பு வணக்கம். தங்க தமிழை தரணி எங்கும் பயிரிடும் தமிழ் எஃப்எம் 101.1 நிகழ்ச்சிகளை செவிமடுப்பதோடு நின்று விடாது. சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் விசியையும் அழுத்தி வானொலிக்கும் ஆக்கதாரர்களுக்கும் ஆதரவு தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம் நேயர்களே, இது செல்லரின் உரையாடல் நகைச்சுவை தொடர் பாகம் 1. எழுத்துருவாக்கம் குரல் வடிவம் கனடாவில் இருந்து திரு சிட்டம்பலம் கணபதி பிள்ளை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இடம்பெற இருப்பது செல்லரின் உரையாடல் பாருங்கள். உங்களோட இறுதி நேரம் உரையாடுவோம் என்று செல்லர் வந்திருக்கிறேன் பாருங்க. எப்படி எல்லோரும் சுகமா இருக்கிறீங்களோ? என்னத்தை சுகமா இருப்பது பாருங்க. இந்த கொள்ளையில போன கொடிய கொரோனாவால பயத்தோட இருக்கும் பொழுது பாருங்க சுகமா இருக்கிறீங்களோன்று கேட்கறதெல்லாம் தப்பு பாருங்க. இனத்தை இனம் அழிக்க சில நாட்டவர்கள் எத்தனை அழிவு ஆயுதங்களை எல்லாம் செய்யின பாருங்க. ஆனால் இந்த கிட்ட கொடிய கொரோனாவை இவியலால் கொல்ல முடியலை பாருங்க. கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டு உலக நாட்டு மக்களுக்கு எவ்வளவு துன்ப துயரத்தை கொடுக்குது பாத்தியலே. அதோட என்ன போல வயது முதிந்தவர்களையும் சில இளைஞர் யுவதிகளையும் மண்ணுக்குள் புதைத்து விட்டது பாத்தியலே. இதிலே ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும் பாருங்க. அது என்னண்டா, உடம்பிலே எதிர்ப்பு சக்தி இல்லாத ஆக்கள் பல பேரை மண்ணுக்குள் புதைக்குது பாத்தியலோ. தமிழர்கள் பாருங்கோ என்னை பொறுத்த வரையில பயப்பட தேவையில்லை என நினைக்கிறேன் பாத்தியலோ. காரணம் என்னண்டா, நாங்கள் இஞ்சி உள்ளி கடுகு மிளகு பெருஞ்சீரகம் நச்சீரகம் பெருங்காயம் மஞ்சள் ஊறுக வடகம் என்று பாருங்கோ தமிழர்களாகிய நாங்கள் எங்கள் உணவில் சேர்க்கிறதால எங்களுக்கு கிட்ட இந்த பாழாய்போன கொடிய கொரோனா வராது பாருங்க. மேற்குறிப்பிட்டவற்றை உணவில் சேர்த்து சாப்பிடாமல் பாருங்கோ இந்த மெக்டோனால் ஹம்பர்கரும் கென்டாக்கி சிக்கினும் பீஸாவும் சாப்பிட்டதால பாருங்கோ சிக்கெல்லாம் மாட்டிக்கொள்ளுவினே. எங்கள் பொன்னான தேசத்தை விட்டு புலம்பெயர்ந்து வந்து வெளிநாடுகளில் வாழுகின்ற நாங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் பாருங்கோ நாகரீக மூகத்தில் மூழ்கி போய் எங்களோட பாரம்பரிய சாப்பாட்டை மறக்கக்கூடாது பாருங்கோ. எங்களோட சாப்பாட்டில் இருக்கிற சத்தும் ஆரோக்கியமும் இந்த கம்பக்கர் சிக்கின் பீஸா போன்றவற்றை சாப்பிட்டா வருமோ பாருங்கோ. இப்படியான சாப்பாட்டை சாப்பிட்டா உண்மையிலே சொல்லுறன் பாருங்கோ ருசியாகத்தான் இருக்கும். அதை ருசியான உணவை எமக்கு தருவதற்கு எவ்வளவு கெமிக்கலை அதற்குள் சேர்ப்பினியன்ட்டு நினைச்சு பார்த்தீங்களோ. கவனமாக இருக்கணும் பாருங்கோ. எங்கள் இந்த புள்ளிகள்
தாங்கள் சாப்பிடும் போது எங்களுக்கும் இந்த கம்பேக்கர் சிக்கன் பீஸா என்று வேண்டி தர அதுகளையெல்லாம் சாப்பிட்டுத்தான் பாருங்கோ. நாங்கள் சக்கரை வியாதிய உடம்பில் சேர்த்து எங்கட கூட்டாளியாக்கி வச்சிருக்கிறோம் பாத்தியளே. எங்கட வைத்தியரிடம் போனால் அவர் இரத்தத்தை பரிசோதித்து பார்த்து விட்டு சொல்லுவார் பாருங்கோ, கொலஸ்ட்ரால் கையில் நிற்குதுன்ட்டு. அவர் அப்படி சொன்னால் உங்களோட கையில் இருக்குன்ட்டு நினச்சி போடக்கூடாதேங்கோ. அவர் ஆங்கிலத்தில் கொலஸ்ட்ரால் கையில் நிற்கண்டு சொன்னால் பாருங்கோ, உங்களோட உடம்பில் நிறைய கொழுப்பு பிடிச்சிருக்கண்டு அர்த்தம் பாருங்கோ. சுகர் புரஷர் எல்லாம் கூட நிற்குதுண்டு வைத்தியர் சொல்லி பல மருந்து குளிச்சிகளை எல்லாம் எழுதி தந்து பாருங்கோ. அந்த மனுஷன் மருந்து கடைக்கு உழைப்பை காட்டி போடுவர் கவனம் பாருங்கோ. இப்படி கண்ட சாப்பாடுகளையும் சாப்பிட்டு வருத்தம் எடுக்கிற ஒரு பக்கம் போக பாருங்கோ. வயிறும் பானை போல பெருத்து குனிய நிமிர முடியாத படிக்கு அவதிப்பட வேணும் பாருங்கோ. வசந்தமான வாழ்வு நாங்கள் வாழ வேண்டும் என்றால் பாருங்கோ, நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட வேணும் பாருங்கோ. அதோடு அந்தந்த நேரத்துக்கு சாப்பிட வேணும் பாருங்கோ. நல்ல நிம்மதியான இரவு தூக்கம் 7 மணித்தியாலம் அல்ல 8 மணித்தியாலம் நிம்மதியாய் தினமும் நித்திரை கொள்ள வேணும் பாருங்கோ. இன்னும் சொல்ல போனால் மனிதனுக்கு யோசினி என்பது இருக்கக்கூடாது பாருங்கோ. ஒருவருக்கு யோசினை இருக்குமாயின் அவர் நிச்சயமாய் சத்தியமாய் நோய்களோட தான் திரிவார் பாருங்கோ. என்ன நான் சொல்றது சரிதான்? அதோட பாருங்கோ, மனித பிறப்பு மகத்துவமானது. மண்ணில நாங்கள் உதித்து நடமாட வழிக்கிடும் போது என்றோ ஒரு நாள் மரணம் நிச்சயம் என்பது எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேணும் பாருங்கோ. அதனால இன்று என்ன செய்ய வேணுமோ அதை இன்றே செய்ய வேணும் பாருங்கோ. நாளை என்று பின்போடக்கூடாது. காரணம் என்னவென்றால் இரவு நித்திரைக்கு போன பின் காலையில் கண் விழிப்போமா அல்லது நிரந்தரமாய் எமது கண்கள் மூடிவிடுமோ என்பதை ஒருவராலும் உணர முடியாது பாருங்கோ. அதனால் மண்ணில வாழும் வரை மனித நேயத்தை நெஞ்சில நிறுத்தி நான் பெரிது நீ பெரிதுன்னு நினைப்ப மறந்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொண்டால் எந்த இடையூறும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் நிம்மதியாய் வாழலாம் பாருங்கோ. அதோடு ஒரு நகைச்சுவையான கதை ஒன்றையும் உங்களுக்கு சொல்ல வேணும் பாருங்கோ. இது கனடாவில் நடந்த சம்பவம் பாருங்க. ஒரு நாள் எங்கட பொடிகள் 3 பேர் மிசிசாகாவில் இருந்து டொரண்டோ நோக்கி புகையிரதத்தில் பயணம் செய்தவையாம் பாருங்கோ. அந்த நேரம் இவியலுக்கு முன் ஆசனத்திலே ஒரு கருப்பினத்தவரும் இருந்து பிரயாணம் செய்திருக்கிறார் பாருங்க. எங்கட பொடிகள் 3 பேர் சேர்ந்திருந்தா இவ்வளவு கதைகள் கதைப்பினை உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை தானே பாருங்க. அந்த 3 பேர்லி ஒருதர் சொன்னாராம், அந்த கருப்பினத்தவரை பார்த்து, உவன் என்னடா எங்களை பார்த்து கரடி மாதிரி முடிச்சு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி பாருங்கோ. இன்னும் மற்றவர்களும் சேர்ந்து தங்கள் பங்குக்கு அவரை பார்த்து ஏதோதோ எல்லாம் வாயில வந்த மாதிரி இவியல் கதைக்க, அந்த மனுஷன் அமைதியாக இருந்து இவியலை பார்த்து சிரிச்சு கொண்டு இருந்தாராம். அவர் இறங்கும் இடம் வருவதற்கு முன்பாக எழுந்து நின்று இவைகளை பார்த்து சொன்னாராம், பாருங்கோ நீங்கள் என்னை பற்றி இவ்வளவு நேரமும் நன்றாக பாராட்டி கதைத்ததற்கு மிக்க நன்றி என்று தூய தமிழில் சொல்லிவிட்டு மீண்டும் தொடர்ந்து சொன்னாராம், எனக்கு நன்றாக தமிழில் தெரியும் பாருங்கோ. நான் உங்கள் இனத்து பெண்ணைத்தான் காதலித்து திருமணம் செய்துள்ளேன் என்று சொல்லிவிட்டு புகையிரதத்திலிருந்து இறங்கி சென்று விட்டாராம். யோசிச்சு பாருங்கோ, அந்த நேரம் இவர்களது முகம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கோ. இதுக்குத்தான் பாருங்கோ எங்களுடைய ஆக்கள் சொல்றவையல் இடம் பலம் தெரிஞ்சு கதைக்க வேணுமென்று. புலம்பெயர்ந்து வாழும் எங்களில் சிலரது பிள்ளைகள் தங்களை தாய் தகப்பன்
பெற்று வளர்த்து ஆளாக்கிவிட சில பெண் பிள்ளைகள் தாய் தகப்பனையும் மதியாமல் வேற்றினத்தவரை காதலித்து தாய் தந்தை பாஜத்தை மறந்து அவருடன் சென்று விடுவார்கள் பாருங்கோ. இதுக்குத்தான் பாருங்கோ எங்களுடைய ஆக்கள் சொல்லுவின காதலுக்கு கண் இல்லையன்று. எங்கள் கலாச்சாரம் பண்பாடு தவறாமல் வேற்று நாட்டவர் தமிழரானால் சந்தோஷமாக தாய் தந்தையர் ஏற்றுக்கொள்ளலாம் பாருங்கோ. அதே நேரம் வேற்று மொழிக்காரரை நம்பி போன பிள்ளைகள் சில பேர் நன்றாக குடும்பம் நடத்துகிறார்கள் பாருங்கோ. ஒரு சில பெண் பிள்ளைகள் தங்கள் உயிரையும் இழக்க நேரிட்ட சம்பவங்களும் நடந்திருக்கு பாருங்கோ. இப்படி எங்கள் இன பெண்ணை திருமணம் செய்ததால் தான் அன்று புகையிரதத்தில் அப்படியோர் நிகழ்வு நடந்திருக்கு பாருங்கோ. ஏனென்றால் இப்படி காதலித்து திருமணம் செய்யும் பெண்கள் தங்கள் தமிழ் மொழியை இவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள் பாருங்கோ. ஆதலால் வேற்று மொழிக்காரர் முன் நாங்கள் கதைக்கும் போது கவனமாக கதைக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு மீண்டும் ஒரு உரையாடலில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது செல்லர் பாருங்கோ. நன்றி, வணக்கம். நீங்கள் இதுவரை கேட்டது செல்லரின் உரையாடல் நகைச்சுவை தொடர் பாகம் 1. நன்றி நேயர்களே, மீண்டும் ஓர் நிகழ்ச்சி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடை பெறுவது உங்கள் அன்பின் தோழன் ஆர் ஏ ராஜன். வணக்க நேயர்களே. எமது தமிழ் எஃப்எம் 101.1 வானொலி நிகழ்ச்சிகளை செவிமடுத்த குலம் பெயர்ந்து தரணியங்கும் பறந்து வாழும் தாயக தமிழக உறவுகளுக்கும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழ்கின்ற எம் தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் எஃப்எம் 101.1 தனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறது. அதே நேரம் செவி மடுப்பதோடு நின்று விடாது. சப்ஸ்கிரைப் செய்வதோடு பெல் விசியையும் அழுத்தி வானொலி வளர்ச்சிக்கும் ஆக்கதாரர்களுக்கும் ஊக்கம் தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப்எம் 101.1. கடல் கடந்து வாழ்ந்தாலும் உங்கள் காதூரம் தமிழால் உறவாட வருகிறது தமிழ் எஃப்எம் 101.1. கேட்டு மகிழுங்கள்.